நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கமுங்க. முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று சென்னை நடந்திருக்குதுங்க. சென்னை பாரிஸ் கார்னரில் பார்த்தோம்னாங்க, பழைய நாலு மாடி கட்டடம் முனி இடிஞ்சு விழுந்திருக்குது. அது எத்தனை பேர் இருந்தாங்க, என்னாச்சு ஏதாச்சுங்கிற தகவல் ஒன்றுமே தெரியலைங்க. காலையில் 10:30 இடிஞ்சு விழுந்திருக்குது. ஆனால் மீட்பு பணிகளை பார்த்தோம்னா மத்தியானம் 2 மணிக்கு மேலே தானுங்க நடக்கவே ஆரம்பிச்சிருக்குது. இந்த கவர்மெண்ட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்லோன்னு நமக்கு தெரியுங்க. நம்ம குச்சியை வச்சு குத்திக்கிட்டே இருந்தால் தான் வேலையை பார்ப்பாங்களாக்குது. அதுக்குன்னு இந்த மாதிரி விவகாரத்தில் ஸ்லோவாக இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைங்கண்ணா. சரி, கவர்மெண்ட் காப்பாத்ததோ இல்லையோ, யாருக்கு எது ஆயிருக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வாங்க குறுஞ்செய்தி பார்த்து போட்டு விரிவான செய்திகளை பார்க்கலாம். கரூர் கம்பெனிக்கு காசு கொடுக்கலன்னு வைங்க, கடையை இழுத்து மூடுறாங்களாமா. எந்த கடைன்னு தெரியுங்களா? கவர்மெண்ட் நடத்துகிற டாஸ்மாக் கடையத்த. அட, கவர்மெண்ட் கடையிலேயே மாமூல் வாங்குறாங்க திமுக அமைச்சரோட ஆட்கள்லாம் சேர்ந்து. அம்மா மினி கிளினிக்கு மூட என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்க. இந்த நாடக கும்பலுக்காருங்க, சேரு டேபிளு மருந்து மாத்திரைன்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடி இருக்கிறாங்க. சேனங்க தோரத்து பிடிச்சி மண்டையிலே நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்கண்ணா. ஏனுங்க, வட்டத்துக்கு இவ்வளோ மாவட்டத்துக்கு இவ்வளோன்னு கமிஷன் பேசி கான்ட்ராக்டை கொடுத்தோம்னா இப்படித்தான் வேலை நடக்குங்களோ? அது வேற ஒன்றும் இல்லைங்கண்ணா, விருதாச்சலத்தில் 11 போஸ்ட் மார்த்தை நடுவுலே வச்சு வாய்க்கால் கட்டியிருக்கிறாங்க. அதுதான் கேட்டேன். அடப்பாவீங்களா, திமுக கவுன்சிலர் ஒருத்தர் வீட்லேங்க கள்ளச்சாராய வியாபாரம் நடந்திருக்குதுங்க. 125 கேன் கள்ளச்சாராயத்தை பிடிச்ச போலீஸ்காரங்க கவுன்சிலரோட கணவரை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. சென்னையில் இருக்கிற ஒரு பழைய கட்டடம் ஒன்று காலையில் இடிஞ்சு விழுந்திருக்குதுங்க. இந்த விளம்பர கவர்மெண்ட்டு சாப்பிட்டு சாயங்காலம் தேடலாங்கிற மாதிரி மீட்பு பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் உள்ள ஆளுங்க யார் சிக்கியிருக்கிறாங்களானே தெரியலிங்கண்ணா. அப்புறம் எங்கிட்ட போய் மீட்கிறது? குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்தி பார்த்து போட்டு வந்துடலாம். தமிழ்நாட்டிலிங்க அதிக வசூல் பண்ணி சாதனை பண்ணிட்டு இருக்கிற துறை எந்த துறைன்னு பார்த்தோம்னாங்க, அது நம்ம கரூர்காரரோட 1/2 துறையான டாஸ்மாக் துறை தானுங்க. லீவு நாட்களில் ராத்திரி நேரத்தில் டாஸ்மாக் வியாபாரம் நடக்கு அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ பாருங்களேன், 24 மணி நேரமும் கிடைக்குதுன்னு ஓட்டிருக்கிறாங்க. நம்ம கரூர்காரரோட கம்பெனிக்கு கமிஷன் வரலின்னு வைங்க, கடையை மூடுறாங்களாமா. அது என்ன கதைன்னு பாருங்க. கண்ணுகளா, இந்த டாஸ்மாக் இருக்குதுங்களோ அது யாருக்கா நடத்திட்டு இருக்கிறாங்க? கவர்மெண்ட்டுக்காகவா இல்லை கரூர் கம்பெனிக்காகவா? இல்லைங்கண்ணா, ஏன் கேட்கறதுன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐயாவோட ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கமிஷன் கொடுக்கலைன்னா கடை இழுத்து மூடுறாங்களாமா. நான் சொல்லிங்க, கரூரில் இது சம்மந்தமாக பேசுனா டாஸ்மாக் ஊழியர் ஒருத்தரே சொல்லியிருக்கிறா அப்படின்னா பாருங்க. ஒன்றும் இல்லை, கரூர் கம்பெனி செந்தில் பாலாஜி குரூப்பு சொல்லிட்டு தனியாக வசூல் பண்ணுறாங்க சார் கடைக்கு. இது தராத அவங்களுக்கு காசு கொடுக்காத கடைங்களா மறைமுகமாக க்ளோஸ் பண்ணுன்னு உத்தரவு போடுறாங்க. இப்படித்தானுங்க விருதுநகர் பக்கம். எதுக்கப்பா பாட்டிலுக்கு 10-20 ஜாஸ்தி வாங்குறீங்கன்னு கேட்டதுக்கு அமைச்சர் மாதம் 40,000-50,000 கேட்குறா அப்படியே. அதான் நாங்கள் உங்ககிட்ட வாங்குறோம்னு டாஸ்மாக் அதிகாரியே சொல்லியிருக்கிறாருங்க. கரூர் செந்தில் பாலாஜி 2 நாளா எல்லா பக்கமும் ஓடிடுச்சு, இன்னைக்கு நம்ம கடைக்கு மாசம் 40-50,000 நீங்க கொடுக்கணும்ட்டாங்க. கொடுக்காத கடை ஊழியர் யாரு பேரு என்ன மட்டும் கேளுங்கட்டாங்க. நாங்க வாடிக்கையாளர்கிட்ட தான் வச்சு நாங்க வாங்கணும். என்னங்க, நம்ம செந்தில் பாலாஜி ஐயாவோட ஆட்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டுங்க கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான டாஸ்மாக் கடையில காசு வசூல் பண்றதும் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற கடைகளுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது இப்ப வெட்ட வெளிச்சமா தெரியுதுங்க. ஆனாலும் கூட பாருங்களேன், முதலமைச்சர் இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுத்த மாதிரி தெரியல. என்னவா இருக்கு, கரூர் கம்பெனி வசூல் பண்ற பணம் எல்லாம் எங்கதான் போகுது, இதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது அப்படின்னு ஜனம் கேக்குறாங்க. உத்தமர் காந்தியின் கடைசி வாரிசு மாதிரி நாடகம் போடுவாருங்களுங்க ஒரு நாணயஸ்திர, அவரு தானுங்க இதுக்கு பதில சொல்லணும். திருட்டு சம்பவம் நடக்குதுன்னு நம்ம விளம்பர கும்பலோட உடன்பிறப்புகள் கிட்ட சொன்னோம்னு வைங்க, செல்லா செல்லா அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. எங்காச்சியில் தமிழ்நாடே அமைதி பூங்காவா இருக்குதுன்னு வக்காலத்து வாங்குறதுக்கு வண்டி வண்டியாக கிளம்பி வந்துடுவாங்க. ஏன் இதை சொல்றேங்கன்னா,
திமுகவோட எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிற ஊர்லேயே, அதுவும் அரசாங்கத்தோட கண்ட்ரோல்லே இருக்கிற அம்மா மினி கிளினிக்லேயே கைவரிசையை காமிச்சிருக்கு ஒரு கும்பல். ஆம்பூர் பக்கத்துலீங்க திமுக எம்எல்ஏவோட சொந்த கிராமத்திலே திருட்டு நடந்திருக்குதுங்க, அதுவும் அம்மா மினி கிளினிக்ல. ஏன்னா பயிரு இந்த விளம்பர கவர்மெண்ட் தான் ஆட்சிக்கு வந்த விற்பாடு அம்மா மினி கிளினிக் எல்லாத்தையும் மூடிட்டாங்களே, அப்புறம் எப்படி நீங்க கேக்குறீங்களாக்கு? ஆமாங்க, சில இடங்களும் மூடி போட்டாங்க, அப்புறம் சில இடங்கள்ல செயல்படுத்த விட நிறுத்தி போட்டாங்க. ஒரு நல்ல திட்டத்துங்க இந்த நாடகமும் நாசமணி போச்சு. என்னங்க இந்த திமுக எம்எல்ஏவோட சொந்த கிராமத்திலேயே இருந்த அம்மா மினி கிளினிக்கும் அந்த மாதிரிதான் செயல்படாம சும்மா இருந்திருக்குது. ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் அப்பப்போ வந்து சேனங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அடா, அதை பொறுத்துக்காதவங்க அவங்கள வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அது மட்டும் இல்லைங்க, கரண்ட் பில் கட்டலன்னு சொல்லி இந்த அம்மா மினி கிளினிக்ல இருந்த கரண்ட்டே கட் பண்ணி போட்டாங்க. இதெல்லாம் போதாதுன்னுங்க, உள்ள இருந்த சேரு டேபிள் மாத்திரை மருந்து எல்லாத்தையும் சேர்த்து மருத்துவ ஊழியர்களே வேனை வச்சு அள்ளிட்டு போற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க, சுத்தி இருக்கிற 15 கிராமத்து மக்களுக்கும் சேர்த்து வைத்தியம் பார்க்கறதுக்கு இந்த ஒரே ஒரு கிளினிக் தான் இருக்குதுங்க. இதை நடத்துறதுல இந்த நாடக கும்பலுக்கு என்ன சிக்கல்னு தெரியலீங்க. நம்ம ஊர்ல பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களேங்க, திருடங்கையிலேயே சாவியாக்கு. அந்த மாதிரிதானுங்க ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது திண்டிவனத்துலிங்க. திமுக கவுன்சிலர் அக்கா ஒருத்தங்க வீட்டில இருந்து சுமார் 4300 லிட்டர் கள்ள சாராயத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க காவல்துறை. அடேங்கப்பா, இவங்க ஓர போக்க பார்த்தா மொட்டை மாடியில் வைக்கிற சின்டெக்ஸ் டேக்லயே ஃபில் பண்ணிடுவாங்க போல. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்துலீங்க திமுக கவுன்சிலர் ஒருத்தரோட வீட்டில இருந்து 125 கேன் கள்ளச்சாராயத்தை பிடிச்சிருக்கிறாங்க போலீஸ்காரங்க. திண்டிவனம் 20வது வார்டு கவுன்சிலரா இருக்கிறவங்க திமுகவை சேர்ந்த ரம்யா அக்கா. இவங்களோட கணவர் ராஜா அப்படிங்கிறவரு கள்ளச்சாராய வியாபாரம் பண்றாருன்னு போலீஸ்க்கு தகவலும் வந்திருக்குதுங்க. அந்த தகவலோட அடிப்படையில சரி சும்மா நம்ம கவுன்சிலர் ரம்யா அக்காவோட வீடு தானே, ஒரு சோதனை பண்ணி போட்டு வருவோம் அப்படின்னு போயிருக்கிறாங்க. அப்போதானுங்க விஷயமே தெரிஞ்சிருக்குது, வீட்டுக்குள்ள 125 கேன்ல 4300 லிட்டர் கள்ளச்சாராய்ஞ்சிக்கு இருக்குதுங்க. என்னையே ஆச்சு இது. ஒரு பக்கம் என்னடான்னா அமைச்சரோட ஆட்கள்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் டாஸ்மாக்ல கமிஷன் கேட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாங்க திமுக கவுன்சிலர் வீட்டில் இருந்தே கள்ளச்சாராய வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. இவங்களை பத்தி என்ன சொல்றதுனே தெரியலீங்க. ஸ்டாலின் ஐயா, கூட்டத்துக்கு இது போட்டு அழுது போடாதீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்ட ஜனம் தினம் தினம் அழுது கிடக்குது, நீங்களும் கூட சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் பணத்தை கரியாக்குறதுல நம்ம விளம்பர கும்பல் கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம்னு தெரியலீங்க. நம்ம விடியல் கும்பல் ஆட்சிக்கு வந்த விற்பாடுதா ரோட்டில் நிக்கிற கார் மேலேயே ரோடு ஓடுற செய்தியெல்லாம் பார்க்க முடியுதுன்னு பாத்துக்கங்களேன். எப்பயாச்சும் வித்த விட்டா பரவாயில்ல, எப்பவுமே வித்த விட்டா எப்படிங்கிற மாதிரிங்க தினம் தினம் இது மாதிரி ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, 11 கரண்ட் மரத்தை நடுவுலே விட்டு வாய்க்கால் போட்டிருக்கிறாங்க நம்ம நாடக கும்பல் கான்ட்ராக்டுக்காரங்க. அட சாமி, முடியலப்பா இந்த விளம்பர கவர்மெண்ட் ஆட்சியிலிங்க. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போறோம்னு தெரியலீங்கண்ணா. விருதாச்சலம் டவுனுக்குள்ளீங்க வடிகால் வாய்க்கால் அமைக்கிற வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. ஏற்கனவே கமிஷன் பஞ்சாயத்தால அந்த வேலை ஒழுங்கா நடக்கலின்னு அங்க இருக்கிற சனங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதா அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியேங்க ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அட ஒன்னு இல்லை ரெண்டு இல்லைங்க, 11 போஸ்ட் கம்பத்தை வாய்க்காலுக்குள்ளே வச்சு கட்டியிருக்கிறாரு கான்ட்ராக்டர். பாருங்க வேலையை, இங்க 11 போஸ்ட் மரத்தை புதைச்ச கான்ட்ராக்டர் இபி ஆபீஸ் கிட்ட ஒரே ஒரு போஸ்ட் மரத்தை காப்பாத்துறதுக்கு 45 degrees வாய்க்கால வளைச்சிருக்கிறா. அப்படி எல்லாம் கால கொடுமைன்னு அங்க இருக்கிற சேனங்களா தலையில அடிச்சுக்கிறாங்கண்ணா. சுபா தலை வலிக்குதப்பா, இந்த நாடகமல் ஆட்சிக்கு அந்த விற்பாடு தாங்க இந்த மாதிரியான செய்தியெல்லாம் பேப்பர்ல வாக்குற மாதிரி இருக்குது. ஒண்ணும் இல்லைங்க, இந்தியன் மாற்றுத்திறனாளிகளோட கிரிக்கெட் டீம் கேப்டன் சச்சின் சிவா மதர்காரு, அவர் வந்து சென்னை வந்திருக்கிறாருங்க. கோயம்பேட்டில் அவர் ஒரு பஸ்ஸில் ஏற்ற விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கண்டக்டர் ஒருத்தர் பிரச்சனை பண்ணியிருக்கிறாருங்கண்ணா. இந்தியா முழுக்க எவ்வளோ பிரபலமான ஆள் அவர், அவரை போய் இப்படி பண்ணால் இப்போ தமிழ்நாட்டோடமான கப்பலேறாதுங்களா? இதையெல்லாம் நினைவில் வச்சு செயல்படணும் இல்லைங்க. என்ன தாச்சுவின்னு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ ஒன்றும் தெரியலவோ. என்னமோ இவங்க வந்த வண்டவாளத்தை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம செய்தியில் பார்த்துட்டோம். நாளைக்கு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விக்னேஷுங்க. நன்றி, வணக்கமுங்க.